ஓம் சாந்தி. 12/8/2023 முரளியினுடைய கேள்விகளுக்கான பதில்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஸ்ரீமத் என்ன கூறுகிறது? என்ன என்ன சொல்லுதா இல்லையா? ஸ்ரீமத் எதுவும் சொல்லு இன்னைக்கு முரளியில. உள்நோக்கு முகமுடையவராகி ஆகிவிடுங்கள், உள்நோக்கு முகமுடையவராக ஆகிவிடுங்கள், வாயினால் எதுவும் பேசாதீர்கள் என்று ஸ்ரீமத் கூறுகிறது. ரெண்டாவது பாயிண்ட், யார் ஏராளமான எண்ணற்ற வருமானத்தை சேமிப்பார்கள்? யார் எந்த அளவு நினைவு செய்கிறார்களோ, சுயதரிசன சக்கரத்தை சுற்றுகிறார்களோ, அவர்கள் அந்த அளவு எண்ணற்ற ஏராளமான வருமானத்தை சேமித்து கொண்டே இருப்பார்கள். யார் எந்த அளவு நினைவு செய்கிறார்களோ, சுயதரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்கிறார்களோ, அவர்கள் அந்த அளவு எண்ணற்ற ஏராளமான வருமானத்தை சேமித்து கொண்டே இருப்பார்கள். மூணாவது கேள்வி, எதை மனம் என்ற கண்ணாடியில் பார்க்க வேண்டும்? ஒண்ணுதானா? இன்னொன்னு, ரெண்டு பார்க்க சொன்னாங்களே, மனம் என்ற கண்ணாடியில ஃபாலோ இல்லை, சேவை செய்கிறேன்னா. நான் லட்சுமி நாராயணரை மனம் முடிக்க தகுதியுடையவர் ஆகியிருக்கிறேனா? நான் லட்சுமி நாராயணனை மனம் முடிக்க மனம் முடிக்கும் அளவுக்கு தகுதியானவனாக ஆகியிருக்கிறேனா? நான் மம்மா பாபாவை போல சேவை செய்கிறேனா என்று இதை மனம் என்ற கண்ணாடியில் பார்க்க வேண்டும். நான்காவது, யார் அனைத்து விசேஷத்தன்மைகள் நிறைந்தவர்கள்? பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மையை அறிந்து அதை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடியவர்கள் தான் அனைத்து விசேஷத்தன்மைகள் நிரம்பியவர்கள். பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மையை அறிந்து அதை காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடியவர்கள் தான் அனைத்து விசேஷத்தன்மைகள் நிறைந்தவர்கள். அஞ்சாவது, நினைவு யாத்திரை எப்படி இருக்க வேண்டும்? நினைவு யாத்திரை சகஜமாகவும் இருக்க வேண்டும், சக்திசாலியாகவும் இருக்க வேண்டும். ஆறாவது, எப்பொழுது மனிதர்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக முடியும்? பதிதப்பாவன தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கும் பொழுதுதான். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தை ஸ்ரீமத் கொடுக்கிறாரு, அந்த ஸ்ரீமத் படி நடந்தாதான் மனிதர்கள் என்ன பண்ண முடியும், தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஆக முடியும். பதிதப்பாவனர் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கும் பொழுதுதான் மனிதர்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஆக முடியும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதலாவது, கலியுக கடைசிக்கு டேஷ் என்றும் சக்தியுக ஆரம்பத்திற்கு டேஷ் என்றும் சொல்லப்படுகிறது. கலியுக கடைசிக்கு காரிருள் என்றும் சக்தியுக ஆரம்பத்திற்கு வெட்ட வெளிச்சம் என்றும் சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு சதா டேஷின் ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்கிறார். இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு சதா சுகத்தின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். மூன்றாவது, இப்பொழுது அனைவரும் டேஷுக்கு அப்பாற்பட்டு செல்ல வேண்டும். ரெண்டாவது டேஷ் சொல்றீங்க, முதல் டேஷ் என்ன? டேஷுக்கு அப்பாற்பட்டு செல்ல வேண்டும் இல்லையா? இப்பொழுது அனைவரும் ஸ்வீட் ஹோமுக்கு சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்ல வேண்டும். நான்காவது, குழந்தைகளாகிய நீங்கள் டேஷ் ஆவீர்கள், ராஜ ரிஷி இல்லையா? ஃபர்ஸ்ட் மாஸ்டர் சுப்ரீம், அடுத்து என்னது, ராஜ ரிஷிகள். அஞ்சாவது, டேஷ் என்ற மந்திரத்தின் நினைவு சதா இருந்தது என்றால் மனம் டேஷிலிருந்து நின்றுவிடும். மன்மனபவ என்ற மந்திரத்தின் நினைவு சதா இருந்தது என்றால் மனம் அலைவதிலிருந்து நின்றுவிடும். சரியா தவறா? ஆத்மாவின் நினைவு இல்லாத காரணத்தினால் தேக அபிமானியாக ஆகிவிட்டிருக்கிறார்கள்.
சரியா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் சரியா? ஆத்மாவின் நினைவு இல்லாத காரணத்தினால் வந்து தப்பு. ஆத்மாவின் நினைவு இல்லை, ஆத்மாவின் ஞானம். பாபா முரளியில் என்ன சொல்லியிருக்காரு, ஆத்மாவின் ஞானம் இல்லை, அதனால என்ன பண்ணியிருக்காங்க, தேக அபிமானியாக இருக்கிறாங்க. அதுதான் கரெக்ட். அப்போ ஆத்மாவின் நினைவு இல்லாத காரணம். அவ்வளோ உன்னிப்பாக ரொம்ப கான்சியஸாக என்ன பண்ணோம், முரளி வந்து கேட்கணும். ரெண்டாவது, சிவபாபா ஒருபொழுதும் குழந்தையாக ஆகுவதில்லை. சரி, ட்ரூ. ஓம் சாந்தி.